அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கான்பூர் சதி வழக்கு அப்படின்னா என்ன அப்படிங்கிற அந்த விவரத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கான்பூர் சதி வழக்கு அப்படிங்கிறது இந்திய தேசிய இயக்கத்தில் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டாபிக். கான்பூர் சதி வழக்குனாலே 1924 அப்படிங்கிற ஆண்டில் அது நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரிஞ்சிருக்கும். பட் ஆனால் இது எதுக்காக நடந்துச்சு அப்படிங்கிற அந்த விவரத்தை நம்ம இன்றைக்கி நான் டீட்டெயிலாக பார்க்கலாம், சரிங்களா? அதுக்கு முன்னாடி ஜாகிரஃபி நான் காலையிலே வீடியோ சொல்லியிருந்தேன், இந்த 7 லெசனை நான் பிரித்து பிரித்து அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நிறைய பேர் புரிஞ்சுக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி. ஏன் அப்படின்னா, உண்மையாலுமே நம்ம விருப்பப்பட்ட அந்த கிளாஸ் அப்லோட் பண்ணிட்டு அதை ரிமூவ் பண்ண போறது இல்லை, அது உங்களை விட எங்களுக்கு தான் ரொம்ப கஷ்டமா இருக்கும். நீங்களே யோசிச்சு பாருங்கள், அதாவது ஒரு கிளாஸ் இருக்குன்னு நம்ம அப்லோட் பண்ணிவிட்டு அதை இல்லைன்னு சொல்கிறதுல அது விருப்பப்பட்டு கண்டிப்பாக நடக்க போகிறதில்ல. இங்கே இருக்கிற சூழ்நிலைகளில் ஒரு வழியே இல்லாமல் தான் அதை பண்ணுறோம். அதை கிட்டத்தட்ட ஒரு 99% பேர் புரிஞ்சுக்கிறீங்க, ஆனால் யாராவது ஒருத்தவங்க மட்டும் அதை புரிஞ்சிக்காத மாதிரியும் சில கமெண்ட் பண்ணிங்க. ஓகே, நான் அதை ஏற்றுக்கிறேன், பட் உங்கள் ஆங்கிளில் அது ஓகே. பட் இருந்தாலும் இங்கே எங்களோட சூழ்நிலை அப்படிங்கிறது நீங்கள் எதிர்பார்க்காத லெவலுக்கு ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஸோ இதை எல்லாத்தையும் நம்ம சரி பண்ணி தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் ஒவ்வொன்றா, ஏன்னா நம்ம இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அதனால் நிறைய விஷயங்களை தாண்டிகிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம அடுத்து இப்போ குரூப் 4 வரப்போகுதுன்னு 1 மாதம் தான் இருக்குது, அதுக்கு நமக்கு ஒரு பேட்ச் ஒர்க் போயிட்டுருக்கு. இப்படி எல்லாமே பயங்கர டைட்டாக போயிட்டுருக்கனால இப்போ நமக்கு கொஞ்சம் வீடியோ கம்மியாக போடுறோம், சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் நெட்ஒர்க் இஷ்யூ இது மாதிரி நிறைய இருக்குது. நான் என்ன பிரச்சனைங்கிறதையும் உங்கள்கிட்ட சொல்லிட்டு தான் நான் பண்ணுறேன். என்ன நம்மளால் பண்ண முடியலனா, அது எதனால் பண்ண முடியலங்கிற ரீசனை உங்கள்கிட்ட நான் சொல்லிடுறேன். அது இந்த இடத்துல என்னுடைய ஒர்க்குன்னு அதை நினைக்கிறேன். ஸோ சொல்லிடுறேன், எல்லோரும் புரிஞ்சுக்கிறீங்க, அதாவது ஒருத்தங்க ரெண்டு பேரும் மட்டும் அதை புரிஞ்சிக்கல, பட் இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ அவங்களுக்கும் கொஞ்சம் நீங்களும் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன், சரிங்களா? சரி, ஓகே, கண்டென்ட் பார்க்கலாமா? கவனிங்க, கான்பூர் சதி வழக்கு அப்படின்னு நீங்கள் படிச்சிருப்பீங்க. இது என்ன சார் அப்படின்னு ஒரு டவுட் உங்களுக்கு வந்திருக்கும். அது என்ன சார் கான்பூர் சதி வழக்கு அப்படின்னா என்ன, கான்பூரில் ஏதாவது சதி நடந்துச்சா அப்படின்னு கேட்டால், அப்படி இல்லை. கான்பூர் சதி வழக்குனா, ஃபஸ்ட்டு கான்பூர் எங்கே இருக்குது? உத்தரப்பிரதேசத்தில், சரிங்களா? கான்பூர் அப்படிங்கிறது ஒரு லொக்கேஷன், ஒரு இடத்தோட பேர் தான் கான்பூர்னு சொல்லுவாங்க. அது எங்கே இருக்குது? யூபியில் இருக்குது, உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிறது தான் கான்பூர். அந்த இடத்துல நடந்த அந்த சதி வழக்குக்கு தான் கான்பூர் சதி வழக்குன்னு சொல்கிறாங்க. 1924 இது நடந்துச்சு, அதனால தான் இந்த 1924 கான்பூர் சதி வழக்குன்னு சொல்கிறோம். இது எதனால் நடந்துச்சு அப்படின்னா, பிரிட்டிஷ்காரங்களுடைய ஆட்சியில், ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி நம்ம இந்தியாவில் நடந்துச்சுல, அப்போது குறிப்பாக நம்ம ஆங்கிலேயர்கள் நம்ம இந்தியாவை பம்பாய், கல்கத்தா, மதராஸ் அப்படின்னு 3 மாகாணமாக பிரித்து தான் நம்ம நாட்டையே அவங்க ஆட்சி பண்ணாங்க, சரிங்களா? முதல் முதலாக வங்காளம் தான், அதாவது கல்கத்தாவை ஒட்டி, சரிங்களா? அவங்க இந்த ஒரு 3 மாகாணம், பம்பாய், கல்கத்தா, அப்புறம் மதராஸ், இந்த மாதிரி 3 மாகாணமாக பிரித்து தான், கல்கத்தானா வங்காளம் அப்படிங்கிறதே அப்படி சொல்லலாம், சரிங்களா? இப்படி மாகாணங்களாக பிரித்து தான் என்ன பண்ணாங்க, நம்ம ஆட்சி, இந்தியாவை நம்மளை ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தாங்க, சரிங்களா? அப்படி இருக்கும்போது குறிப்பாக கான்பூர் அப்படிங்கிற இடத்துலையும் லாகூர் அப்படிங்கிற இடத்துலையும் நிறைய தொழிற்சாலைகள் அப்போ உருவாக்கப்பட்டிருந்துச்சு. ஆங்கிலேயர் காலத்தில் இந்தியாவில் இருந்த நிறைய தொழிற்சாலைகள் குறிப்பாக இந்த இடத்துல இருந்துச்சு அப்படின்னா, கான்பூர் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய கான்பூர்லேயும் லாகூர்லேயும் தான் பார்த்தீங்கன்னா நிறைய தொழிற்சாலைகள் இருந்துச்சு. அங்கே இருந்த தொழிலாளர்கள் எல்லாரும் சேர்ந்து அவங்களுக்கான தேவைப்படக்கூடிய விஷயத்தை ஒரு புரட்சி மூலமாக செய்ய ஆரம்பித்தாங்க, கேட்க ஆரம்பித்தாங்க. ஸோ அதுதான் ஆங்கிலேயர்களுக்கு ஒரு பிரச்சனையாக மாறினுச்சு. கான்பூர் சதி வழக்குனால என்ன அப்படின்னா, கான்பூரில் இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள் நிறைய இருந்துச்சு, அங்கே இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் எல்லாரும் சேர்ந்து நிறைய போராட்டங்கள் பண்ணாங்க. என்ன போராட்டம் பண்ணியிருக்க போகிறாங்க, அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் வேணும், சம்பளம் கரெக்டாக கொடுங்க, வேலை கரெக்டாக இருக்கணும், அப்போ தொழிலாளர் நலன் அப்படிங்கிற விஷயத்தில் அவங்க முன்னெடுத்திருந்தாங்க. இந்த கம்யூனிஸ்ட்கள் அப்படின்னு சொல்லுவோம்ல, ஸோ கம்யூனிஸ்ட் தொழிலாளர்கள் அப்படிங்கிற அந்த நலன் இருக்காங்கல்ல, அவங்க தான் இந்த கான்பூர் சதி வழக்கு அப்படிங்கிற விஷயத்தில் சம்மந்தப்படுவாங்க, சரிங்களா? அவங்களுக்காக நடந்ததான் இந்த வழக்கு. அப்போ கான்பூரில் இருக்கக்கூடிய நிறைய தொழிற்சாலைகள் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் எல்லாரும் சேர்ந்து ஆங்கிலேயர்களுக்கு எதிராக நிறைய போராட்டங்கள் நடத்தினாங்க. என்ன போராட்டம், தொழிலாளர்களின் நலனுக்காக நிறைய போராட்டம் நடத்தினாங்க. குறிப்பாக சொல்ல போனால் அந்த இடத்துல சணல், பருத்தி போன்ற ஆடை தொழிற்சாலைகள் நிறைய இருந்துச்சு, அப்புறம் ரயில்வே நிறுவனம் அங்கே இருந்துச்சு. ஸோ இந்த நிறுவனத்தில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் தான் எல்லாரும் சேர்ந்து பிளான் பண்ணி இது மாதிரி ஆங்கிலேயர்களுக்கு எதிராக தொழிலாளர்கள் நலனுக்காக நிறைய விஷயங்கள் கேட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் பிரிட்டிஷ்க்கு எதிராக சுதந்திரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லையும் நிறைய விஷயங்கள் அவங்களோட இது இருந்துச்சு, அவங்க வந்து உள்ள வந்து போராட்டம் பண்ணாங்க. அப்போ முழுக்க முழுக்க கான்பூர் சதி வழக்குனாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் வந்துடணும், கான்பூர், லாகூர் போன்ற இடங்களில் இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள், அங்கே இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் எல்லாரும் சேர்ந்து பிரிட்டிஷ்க்கு எதிராக நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. பிரிட்டிஷ்க்கு எதிராகனா இந்தியாவுக்கு ஃபேவரா, சரிங்களா? இந்தியாவில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் நலனுக்காக அவங்க போராடினாங்க. ஸோ அதை வந்து அவங்க இப்படி மாத்துறாங்க பிரிட்டிஷ்காரங்க, அது ஒரு சதி வழக்கு அப்படின்னு மாத்துறாங்க. சரி, ஓகே சார், இதுக்கு என்ன சார், இதுக்கு எதுக்கு சார் கான்பூர் சதி வழக்குன்னு பேர் வந்துச்சு? இப்போ கான்பூரில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் எல்லாரும் சேர்ந்து பிரிட்டிஷ்க்கு எதிராக அவங்களுக்கு தேவையான நலன்களை கேட்குறாங்க, சரி ஓகே, இது எதுக்கு சார் வழக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, பிரிட்டிஷ்காரங்க இவங்க பண்ணுற இந்த போராட்டங்கள் எல்லாம் கவனிச்சுட்டு என்ன தெரியுமா பண்ணாங்க, இவங்க மேலே எல்லாரையும் ஒரு வழக்கு ஒன்று போடுங்க, ஒரு வழக்கு போட்டு இவங்களை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் வச்சுருங்க. ஏன் அப்படின்னா, இதை இப்படியே நம்ம வளர விட்டோம் அப்படின்னா இந்த தொழிலாளர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு பெரிய புரட்சியை உண்டாக்கி அது மூலயமா நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை உருவாகும். அதனால இந்த கான்பூர் சைடில் இருக்கக்கூடிய இந்த தொழிலாளர்கள் யார் யார் போராட்டம் பண்ணுறாங்களோ, முக்கியமான
மாணவர்களை கைது பண்ணி ஜெயிலில் போட்டுருங்க, ஒரு வழக்கு ஒன்று பதிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு பெயர் தான் கான்பூர் சதி வழக்கு. அப்போ பிரிட்டிஷ்கார் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கான்பூரில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் சதி பண்ணுறாங்கன்றாங்க. யாருக்கு எதிராக? பிரிட்டிஷுக்கு எதிராக. கான்பூரில் இருக்கக்கூடிய அந்த தொழிற்சாலைகளில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் சதி பண்ணுறாங்க எங்களுக்கு எதிராக, அதனால் அவங்க மேலே நாங்கள் வழக்கு போடுறோங்கிறாங்க. இதுக்கு பெயர் தான் கான்பூர் சதி வழக்கு. கான்பூரில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களின் மீது பிரிட்டிஷ்காரங்க சதி, அவங்க எங்களுக்கு எதிராக, அவங்களுக்கு எங்களுக்கு ஆப்போசிட்டாக சதி செய்கிறாங்கன்னு அவங்க சொல்லி அவங்க மேலே வழக்கு தொடுக்கிறாங்க. ஸோ இந்த வழக்குக்கு பெயர் தான் கான்பூர் சதி வழக்கு 1924. சரிங்களா, பிரிட்டிஷுக்கு எதிராக கம்யூனிஸ்டுகளும் தொழிற்சங்கவாதிகளும் போராட்டங்களில் ஈடுபட்டார்கள். ஸோ அவர்களுக்கு எதிராக பிரிட்டிஷ்காரங்களே ஒரு வழக்கு போட்டாங்க, அந்த வழக்குக்கு பெயர் தான் கான்பூர் சதி வழக்கு. இந்த வழக்கு நடந்தது 1924. சரிங்களா, இப்போ அதோட பேசிக் உங்களுக்கு தெரிஞ்சிட்டா, கான்பூர் சதி வழக்குனா இப்போ உங்களுக்கு என்ன தெரிஞ்சுட்டு, கான்பூர் சதி வழக்கு என்பது ஆங்கிலேயர்கள் கான்பூரில் இருக்கக்கூடிய அதை சுற்றி இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் கம்யூனிஸ்டுகள் மீது போடப்பட்ட சதி வழக்கு. பிரிட்டிஷ்காரன் என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு எதிராக சதி பண்ணுறாங்கன்னு சொல்லி அவங்க மேலே வழக்கு போடுறாங்க. அதுக்கு பேர் தான் கான்பூர் சதி வழக்கு. சரிங்களா, இன்னும் குறிப்பாக சொல்ல போனால், இன்னும் டெக்னிக்கலாக நம்ம பார்த்தோம்னா, பிரிட்டிஷ்காரங்க 1924 121A அப்படிங்கிற இந்த பிரிவின் கீழே தான் அவங்கள கைது பண்ணுறாங்க. சரிங்களா, அந்த சதி பண்ணுறாங்க, அரசாங்கத்துக்கு எதிராக சதி பண்ணுறாங்க. என்ன சொல்கிறாங்க அதுல, ஏன்னா ஆங்கிலேய தான் இப்போ அரசாங்கம், இந்தியாவை வந்து ஆங்கிலேயர்கள் தான் அரசாங்கம் பண்ணுறாங்க. அப்போ அவங்க தான் அரசாங்கம், அப்போ அரசாங்கத்துக்கு எதிராக இவங்க செயல்படுறாங்கன்னு இவங்க மேலே அவங்க சதி வழக்கு கொண்டு வர்றாங்க. அது எந்த பிரிவின் கீழே அப்படின்னா, 121A அப்படிங்கிற இந்த பிரிவுக்கு கீழே தான் ஆங்கிலேயர்கள் 1924 இந்த கான்பூரில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் அந்த இடத்துல அதை முதன்மையாக கொண்டு போராடி இருப்பாங்களா, அவங்க மேலே வழக்கு போட்டாங்க. சரிங்களா, என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா, வன்முறையான புரட்சி ஒன்றின் மூலம் ஏகபோக பிரிட்டனிடமிருந்து இந்தியாவை முற்றிலும் பிரித்து பிரிட்டானிய இந்தியாவின் பேரரசின் இறையாண்மைக்கு குந்தகம் விளைவிப்பதாக கூறி பிரிட்டிஷ்காரங்க இவங்க மேலே இந்த 121A அப்படிங்கிற பிரிவின் கீழே குற்றம் சுமத்தினார்கள். சரி, என்ன சொல்கிறாங்க, பிரிட்டிஷ்காரங்களுக்கு ஒரு ஒரு இந்தியாவில் இந்தியாவை வந்து வேறு மாதிரி இவங்க மாற்ற ட்ரை பண்ணுறாங்க, பிரிட்டிஷ்காரங்களை இந்தியாவை வந்து பிரிக்க ட்ரை பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க மேலே குற்றம் சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், பிரிட்டானிய இந்தியாவின் பேரரசின் இறையாண்மைக்கு குந்தகம் விளைவிப்பதாக. இறையாண்மைன்னா என்ன, பிரிட்டிஷ்காரங்களுடைய சுதந்திரம். ஸோ இந்தியாவில் நாங்கள் எப்படி சுதந்திரமாக ஆட்சி நடத்துகிறோமோ அதை நடத்த விடாமல் செய்வது தான் இந்த கான்பூரில் இருக்கக்கூடிய இந்த தொழிலாளர்களோட வேலை. அதனால் இவங்களை நாங்கள் வந்து இப்படி எங்களுக்கு எதிராக செயல்படுறாங்கன்னு அதை சதி பண்ணுறாங்கிறதுனால இவங்க மேலே நாங்கள் வழக்கு போடுறோம் அப்படின்னு, இதை தான் காரணமாக பிரிட்டிஷ்காரங்க 121A அப்படிங்கிற பிரிவின் கீழே முக்கியமானவர்கள் மீது வழக்கு போடுறாங்க. சரிங்களா, இன்னும் கரெக்டாக புக்கில் பார்த்தீங்கன்னா, இந்த காரணத்தை சொல்லி ஃபைனலாக 8 பேர் மேலே தான் அந்த குற்றம் சுமத்தப்பட்டதாக இருக்கும். அது என்ன விவரம் அப்படின்னு நான் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், ஆரம்பத்தில் இந்த கான்பூர் சதி வழக்கில் 13 பேர் கைது செய்யப்பட்டாங்க. ஆரம்பத்தில் எத்தனை பேர் கைது செய்யப்படுறாங்க இந்த சதி வழக்கில்? 13 பேரை ஆங்கிலேய அரசாங்கம் கைது செய்யுது. யார் யார் அப்படின்னா, எம் என் ராய், முசாஃபர் அகமது, சௌகத் உஸ்மானி, குலாம் ஹுசைன், எஸ் ஏ டாங்கே, எம் சிங்காரவேலர், ஆர் எல் சர்மா, நளினி குப்தா, சமுத்தின் ஹாசன், எம் ஆர் எஸ் வேலாயுதன், டாக்டர் மணிலால், சம்பூர்ணானந்தா, சத்யபக்தா. சரிங்களா, இந்த 13 பேர் தான் ஆரம்பத்தில் இந்த 121A அப்படிங்கிற பிரிவின் கீழே கைது செய்யப்பட்டாங்க. ஆனால் இந்த 13 பேரில் 8 பேர் மீது தான் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. சரிங்களா, நான் இதுக்கு முன்னாடி சொன்னல, 121A பிரிவின் கீழே அந்த ஒரு டீட்டெயில் சொன்னாங்கல்ல, இறையாண்மைக்கு பிரிட்டிஷ்காரங்களுடைய இறையாண்மைக்கு இவங்கெல்லாம் ஆபத்தாக இருக்காங்கன்னு சொல்லி சதி பண்ணுறாங்கன்னு சொல்லி தான் கைது பண்ணாங்க. ஸோ இந்த 13 பேரை கைது பண்ணுறாங்க. ஆனால் இந்த 13 பேரில் 8 பேர் மேலே மட்டும்தான் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தார்கள். சரிங்களா, அந்த 8 பேர் யார் யார் அப்படின்னா, இந்த நான் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன்ல, இவங்க தான் எம் என் ராய், முசாஃபர் அகமது, சௌகத் உஸ்மானி, குலாம் ஹுசைன், எம் ஏ டாங்கே, எம் சிங்காரவேலர், ஆர் எல் சர்மா, நளினி குப்தா. இந்த 8 பேர் மட்டும்தான் இவங்க குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணி அந்த இன்னும் ஆக்ஷன் அதிகமாக்குறாங்க. இந்த 8 பேரில் இந்த குலாம் ஹுசைன் அப்படிங்கிறவர் அரசுக்கு சாட்சியாக மாறி அப்ரூவராக மாறிட்டார். அதனால் இவரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த 8 பேரில் சில குலாம் ஹுசைன் அப்படிங்கிறவர் அரசு சாட்சியாக மாறிட்டார், அப்ரூவராக மாறிட்டார், அதனால் அவங்களை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சரிங்களா, இதில் அப்புறம் வேறு யாரை ரிலீஸ் பண்ணது அப்படின்னா, சிங்காரவேலர் இருக்கார் பார்த்தீங்களா, எம் சிங்காரவேலர். நமக்கு தெரியும், மே தினத்தை கொண்டாடுவதற்கு காரணமாக இருந்ததே இவர் தான். அப்படிப்பட்டவர் எம் சிங்காரவேலரும் இந்த 8 பேரில் ஒரு நபராக இருந்தார். அவருக்கு மோசமான உடல்நிலை, அப்போ உடல்நிலை அவருக்கு சரியில்லை, அதனால் இவரையும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க, ஜாமீனில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க இந்த 8 பேரில். சரிங்களா, ஸோ இப்படி இந்த வழக்கு, இந்த ஆரம்பத்தில் 13 பேர் கைது செய்யப்பட்டு அதில் 8 பேர் மேலே வந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு, அந்த 8 பேரில் குலாம் ஹுசைன் வந்து அரசு சாட்சின்னு வெளியில் போகிறாரு, எம் சிங்காரவேலர் வெளியில் போகிறாரு. ஸோ இப்படி இந்த வழக்கு நடக்குதுல, இது யார் நீதிபதியாக இருந்து யாருடைய முன்னிலையில் இந்த வழக்கு நடந்துச்சு அப்படின்னா, இந்த வழக்குடைய நீதிபதி ஹோம்ஸ் அப்படிங்கிறவர் தான்.
கான்பூர் சதி வழக்குடைய நீதிபதியாக இருந்தவர் யாருன்னு கேட்பாங்க. ஹோம்ஸ் என்பவர் தான் இந்த கான்பூர் சதி வழக்குடைய நீதிபதியாக இருந்தவர். இந்த ஹோம்ஸ் என்கிறவர் யார், இவரோட பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1922 சௌரி சௌரான ஒரு சம்பவம் நடந்திருக்கும். உத்தரப்பிரதேசத்தில் கோரக்பூர் மாவட்டத்தில் சௌரி சௌரா அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு 22 போலீஸ்காரங்களை ஒத்துழையாமை இயக்க கிளர்ச்சியாளர்கள் உள்ள வச்சு கொளுத்தி விட்டுருவாங்க, இறந்துருவாங்க. அந்த கேஸை விசாரித்தது இவர் தான். அப்போ கோரக்பூரில் அவர் நீதிபதியாக இருந்தார் இந்த ஹோம்ஸ். அப்படி விசாரிக்கும் போது அந்த வழக்கில் 172 விவசாயிகளுக்கு மரண தண்டனை வழங்கியது இவர் தான். இந்த வழக்கை விசாரிக்கிறாரு. ஆனால் அவரோட பேக்ரவுண்ட் என்னன்னு சொல்கிறேன், இதை விசாரிக்கிறதுக்கு முன்னாடி. ஏன்னா இந்த வழக்கு 1924 நடந்துச்சு, அதுக்கு முன்னாடி 22 இவருக்கு ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது. இந்த ஹோம்ஸ் அப்படிங்கிறவர் சௌரி சௌரா வழக்கில் 172 விவசாயிகளுக்கு மரண தண்டனை வழங்கியவர். சரிங்களா, அப்படி ஒரு பேக்ரவுண்ட் உள்ளவர் இந்த ஹோம்ஸ் அப்படிங்கிறவர். ஸோ இந்த வழக்கையும் விசாரிக்கிறாரு. இந்த வழக்கை விசாரித்து ஃபைனலாக 4 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை ஒரு 4 பேருக்கு விதிக்கப்படுகிறது. முசாஃபர் அகமது, சௌகத் உஸ்மானி, நளினி குப்தா, எஸ்ஏ டாங்கே, இவங்க 4 பேரும் 4 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனைக்காக சிறைக்கு அனுப்பப்படுகிறார்கள். சரிங்களா, ஃபைனலாக அவங்க 4 பேர் ஜெயிலுக்கு போகிறாங்க, 4 வருஷம் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இப்படி ஒரு வழக்கு நடத்தப்பட்டு இந்த நீதிபதியின் முன்னிலையில் இவங்களுக்காக தீர்ப்பு வழங்கப்பட்டுச்சு. சரிங்களா, இது இல்லாமல் இல்லை இன்னொரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த கான்பூர் சதி வழக்கு 1924 நடந்ததுடைய வெளிப்பாடு தான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய பொது உடைமை கட்சி என்ற கட்சி தொடங்கப்படுவதற்கே காரணம். ஏன் அப்படின்னா, ஆங்கிலேயர்கள் இந்த கம்யூனிஸ்ட்காரங்களும் தொழிலாளர்களும் ஆங்கிலேயருக்கு எதிராக போராட்டம் பண்ணுறாங்கிறத பயந்து தான் அவங்களை கைது பண்ணி உள்ள வச்சாங்க. ஆனால் இந்த சதி வழக்கு கம்யூனிஸ்டுகள் தொழிலாளர்களும் இன்னும் பெரிய அளவில் வெளியில் வரதுக்கு காரணமாக அமைஞ்சது. அப்போ இந்த விஷயத்தின் வெளிப்பாடாக கம்யூனிஸ்டுகள் எல்லாரும் சேர்ந்து அந்த கம்யூனிஸ்டுங்கிற கட்சியை தொடங்குறாங்க. எப்போ தொடங்குறாங்க, 1925 டிசம்பர் மாதம் பம்பாயை தலைமையிடமாக கொண்டு கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க எல்லாரும் சேர்ந்து, அதாவது கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்கன்னா அந்த கட்சி தொடங்கப்படுவதற்கு முன்பு வரைக்கும் அவங்களாம் தொழிலாளர்கள், தொழிற்சாலைகள் வேலை பார்க்குறவங்க. ஏன்னா கம்யூனிஸ்ட்னால என்ன, தொழிலாளர்களின் நலன்களை பெருசாக எடுத்துக்கொள்றவங்க தான். சரிங்களா, அப்போ 1924 கான்பூர் சதி வழக்குடைய ஜட்மெண்ட் இப்படி இருக்கு, இவங்க எல்லாம் ஜெயிலுக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் கம்யூனிஸ்ட்காரங்க இன்னும் பெரிய அளவில் வெளியில் வந்து என்ன முடிவெடுக்கிறாங்க, நம்ம எல்லாருக்கும் சேர்ந்து ஒரு சங்கம், ஒரு கட்சி ஆரம்பிக்கணுங்கிற ஒரு முடிவெடுக்கிறாங்க. அதன் அடிப்படையில் 1925 டிசம்பர் மாதம் பம்பாயில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அப்படிங்கிற இந்திய பொது உடைமை கட்சியை தொடங்குறாங்க. இப்படி தான் முத முதல்ல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 1925 டிசம்பர் மாதம் தொடங்கப்பட்டுச்சு பம்பாயில். இல்லை இன்னொரு டவுட் இருக்கும் சார், இந்த சிபிஐன்னு சொல்கிறாங்க, சிபிஎம்னு சொல்கிறாங்க, சரிங்களா, இதுக்கு என்ன சார் வித்தியாசம், அப்போ ரெண்டு கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கா அப்படின்னு கேட்டால் இருக்குது. என்ன அப்படின்னா, இதுதான் முத முதல்ல ஆரம்பிக்கப்பட்ட சிபிஐ அப்படின்னு இதை சொல்லுவாங்க. சரிங்களா, கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா. சரிங்களா, இந்தியன் கம்யூனிஸ்ட் கட்சி 1925 டிசம்பரில் தொடங்கப்பட்டுச்சு. ஆனால் இந்த கட்சியில் 1962 ஒரு சின்ன ப்ராப்ளம் உருவானுச்சு, பிளவு ஏற்பட்டுச்சு. இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே 1922 ஒரு பெரிய போர் நடந்துச்சுல, அந்த போருடைய வெளிப்பாடில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்குள்ளே ஒரு சின்ன பிரச்சனை வந்து, இவங்க ரெண்டாக பிரிஞ்சாங்க, யாருக்கு ஆதரவு கொடுக்கறது, இந்தியாவுக்கா சீனாவுக்காங்கிற மாதிரி நிறைய ஒரு சூழலுக்குள்ளே இவங்களுக்குள்ளே ஒரு விவாதம் நடந்துச்சு. அதன் அடிப்படையில் 1925 தொடங்கப்பட்ட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, சிபிஐ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கட்சி, 1962 நடந்த சீனா இந்தியாவுக்கு நடந்த அந்த போரின் விளைவாக 1964 இன்னொரு பிரிவாக உடைஞ்சு போயிட்டாங்க. அவங்க தான் சிபிஎம், அதாவது மார்க்சிஸ்ட் கட்சி. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியிலே பிராக்கெட்டில் மார்க்சிஸ்ட் கட்சின்னு ஒன்று இருக்கும், சிபிஎம் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்கள. ஸோ இந்த சிபிஎம் அப்படிங்கிற கட்சி 1964 உருவாக்கப்பட்டது. இதிலேருந்து பிரிஞ்சு வந்து அவங்க தனியாக உருவாக்குனாங்க. இப்படி தான் ரெண்டு கம்யூனிஸ்ட் கட்சியை நம்ம பார்க்குறோம். சரிங்களா, அப்போது கான்பூர் சதி வழக்கு 1924 கான்பூரில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் எல்லாரும் ஆங்கிலேயருக்கு எதிராக இருக்கிறாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்க மேலே அவங்க எங்களுக்கு எதிராக சதி செய்கிறாங்கன்னு பிரிட்டிஷ்காரங்க அவங்க மேலே ஒரு வழக்கு போட்டாங்க. அதற்கு பெயர் தான் கான்பூர் சதி வழக்கு 1924. அதை ஹோம்ஸ் என்ற நீதிபதி விசாரித்தார். விசாரித்து ஆரம்பத்தில் 13 பேர் குற்றம் சுமத்தப்பட்டு அதுக்கப்புறம் 8 பேர் மேல குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து, அதுல சிங்கார வேலையில வந்து உடம்பு சலன் ரிலீஸ் பண்றாங்க, ஒருத்தர் வந்து அப்ரூவரா மாறாரு ரிலீஸ் பண்றாங்க, ஃபைனலா ஒரு 4 பேருக்கு மட்டும் 4 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை வழங்கப்படுகிறது. இதன் விளைவாக எல்லாரும் சேர்ந்து கம்யூனிஸ்ட் கட்சி ஆரம்பிக்கணும், தொழிலாளர்கள் நலன் முக்கியங்கிற முடிவு எடுக்கிறாங்க. 1925 டிசம்பர் மாதம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சிபிஐங்கிற கட்சியை உருவாக்கப்படுகிறது. அந்த கட்சிக்கு பின்பு 1964 இந்த கட்சியிலிருந்து சிபிஎம் மார்க்சிஸ்ட் கட்சி அப்படிங்கிற, அதாவது இப்போ நேஷனலைஸ்டு பார்ட்டி, நேஷனல் பார்ட்டி நம்ம கிட்ட இப்போ வந்து இந்தியாவில் 6 கட்சி தான் நம்ம கிட்ட தேசிய கட்சிகளாக இருக்காங்க. அந்த 6 கட்சியில் இந்த 1964 வந்த சிபிஎம் கட்சி இருக்காங்கல்ல, மார்க்சிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியிலே மார்க்சிஸ்ட் கட்சின்னு சொல்கிறேன்ல, இந்த கட்சி 6 தேசிய கட்சியில் ஒரு கட்சியாக இருக்காங்க. சரிங்களா, இவங்க கிடையாது, இவங்க
அப்போ ரெண்டு கட்சி எப்படி உருவானுச்சுங்கிறது உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். சரிங்களா, இதுக்கு பேர் தான் கான்பூர் சதி வழக்கு 1924. உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். வேறு ஏதாவது இது மாதிரி சின்ன சின்ன கண்டென்ட் புரியல அப்படின்னா அது என்ன கண்டென்ட்டுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதிகமான ஒரு விஷயத்தை கேட்டு யாராவது கமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அதை நான் எடுத்து கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் என்ன கிளாஸ் இருக்குன்னு அப்டேட் இருக்கும். ஜாகிரஃபி நான் திரும்பவும் அதை பதிவு பண்ணிடுறேன். அந்த 10th புக்கில் இருக்கிற 7 லெசன் நான் கண்டிப்பாக எடுத்து கொடுக்குறேன். அதாவது நான் திரும்ப நம்ம ஆரம்பத்தில் 1st February சேனல் ஆரம்பிச்சதுலேருந்து மேக்ஸிமம் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ரொம்ப பல்க்கான கிளாஸ் தான் எடுத்து கொடுத்துருப்பேன். நான் சின்ன சின்னதாக எடுத்து கொடுக்கறதை தாண்டி ஒரு 6-10 வரைக்கும் இருக்கக்கூடிய பாலிட்டியாக இருக்கட்டும், 1885-1947 இருக்கக்கூடிய இந்திய தேசிய காங்கிரஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ரிசர்வேஷனாக இருக்கட்டும், இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சிலபஸை தான் நான் எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அது எவ்வளோ ஏன்னா சிலபஸ் எடுக்கணும்னா நான் இந்த இடத்துல சோர்ஸ் எழுதணும். கிட்டத்தட்ட 20-25 பேஜ் இருக்கும். அது எழுதணும்னா கிட்டத்தட்ட அதுக்கு எனக்கு 1-2 நாள் ஆகும். ஸோ இதை நம்ம ஒரு ஆளாக தான் இப்போ கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம், இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் தாண்டி தான் உங்களுக்கு இந்த டைமுக்குள்ளே என்னால் முடிஞ்சதான் இந்த 2 மாதத்தில் உங்களுக்கு நான் பண்ணியிருக்கேன். சரிங்களா, என்னால் முடிஞ்சது. இதை விட இது ஒன்றும் நிற்க போகிறதில்ல. அடுத்தடுத்து எக்ஸாம்ஸ் வந்துகிட்டே தான் இருக்க போது இன்னொரு 6-7 மாதம் கழிச்சு நம்ம சேனலில் எல்லா வீடியோவுமே இருக்கும். ஆனால் ஆரம்பித்த 2 மாதத்தில் என்னால் என்ன பண்ண முடியுமோ அதை நான் பெஸ்ட்டாக நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரிங்களா, ஸோ அதை பாருங்கள். அது அதில் இருக்கிற அந்த விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ ஒரு விஷயத்தை நம்ம சொல்கிறோம், கிளாஸ் எடுக்கிறது சொல்கிறோம், அதுக்கப்புறம் அதை மாற்றணும் அப்படின்னா அது உங்களை விட எங்களுக்கு ரொம்ப வலிக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதில் இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாமே அது விருப்பப்பட்டு கண்டிப்பாக நடக்கிறதே கிடையாது. ஏன்னா அதை சொல்லணும்னு எனக்கு அவசியமே இல்லை, இல்லாட்டி நான் அதை சொல்லாமே அமைதியாக இருந்துருவேன். அதை சொல்லிவிட்டு அதை மாற்றணும்னா அது தவிர்க்க முடியாத காரணங்கள் ஏதாவது உருவாயிருக்கலாம். ஓகேவா? கண்டிப்பாக நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, சார் நான் வேலைக்கெலாம் லீவ் சொல்லியிருந்தேன். அதான் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. வேலைக்கெலாம் லீவ் சொல்லிவிட்டு வெயிட் பண்ணியிருக்கீங்கன்னு போது கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் என்னால் எவ்வளோ முடியுமோ ட்ரை பண்ணேன். முடியாத பட்சத்தில் தான் அது காலையில் நம்ம 8 மணிக்கு அதை நான் அனௌன்ஸ் பண்ணி கொடுத்தேன். சரிங்களா, கண்டிப்பாக. ஆனால் நான் உங்களுக்கு ஏப்ரல் முடியறதுக்குள்ளே, April 30th முடியறதுக்குள்ள 10th புக்கில் இருக்கிற 7 லெசன் ஜாகிரஃபியை ஒரு லெசனாக தனியாக எடுத்து நான் உங்களுக்கு முடிச்சு தரேன். சரிங்களா, கண்டிப்பாக நான் ஏப்ரல்குள்ளே முடிச்சு தரேன். அதை பற்றி நீங்கள் யோசிக்க வேண்டாம். ஸோ இது கண்டிப்பாக நடக்கும், அதை பற்றி நீங்கள் யோசிக்க வேண்டாம். அதே மாதிரி கொஞ்சம் எக்ஸாம் நடக்கும். Group 4 இன்னும் 1 மாதம் தான் இருக்குது. அதுக்கப்புறம் Group 2 இருக்குது, அதுக்கப்புறம் Group 1 இருக்குது, திரும்ப அடுத்து Group 4 வரப்போகுது, அடுத்தடுத்து எக்ஸாம்ஸ் இருக்கும். உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த வரப்போகிற Group 4 நீங்கள் கிளாஸை சீக்கிரம் போட்டு முடிங்க சார்னு சொல்கிறீங்க, அது ஓகே, நான் புரிஞ்சுக்கிறேன். பட் ஆனால் என்னோட சூழ்நிலை புரிஞ்சுக்கோங்க, நம்ம இன்னும் 1 மாதத்தில் வீடியோ எடுக்கணும். நம்ம ஸ்டார்டிங்கில் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம், நிறைய இருக்குது நமக்கு அதை சுற்றி. அது மட்டும் இல்லாமல் ஒரு பேட்ச் ஸ்டூடெண்ட் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன், இது வந்து நான் திடீர்னுலாம் பேட்ச்னு சொல்லலை, நான் February உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். ஏப்ரலில் அந்த கடைசி இதில் 1 மாதத்தில் கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச ஒரு பேட்ச் ஒன்று போட்டு எப்படியாவது Group 4 ப்ராப்பராக ஒரு டெஸ்ட் பேட்ச் மாதிரி போட்டு என்னால் அந்த ஒரு பேட்ச் கம்ப்ளீட்டாக A2Z மாதிரி முடிச்சு கொடுத்து உங்களுக்கு எக்ஸாமுக்கு நான் அனுப்பி விடணுங்கிறாங்க. ஒரு பிளானில் இருந்தால் நான் முன்னாடியே சொன்னது தான். ஸோ அதுக்கான ஒரு ஒர்க்கும் போயிட்டுருக்கு. ஏன்னா இதெல்லாம் இருந்தால் தான் அடுத்தடுத்து நம்மளால் மூவ் ஆக முடியும். அடுத்து Group 2 போட்டால் நம்ம ஒரு அதுக்குன்னு ப்ராப்பராக கிளாஸ் போடலாம். ஏன்னா இப்போ நம்ம ஆரம்பிச்சிருக்கனால ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல. அப்போ போக போக அதெல்லாம் ஒன்றா தான் சரி பண்ணி நம்ம கொண்டு போக முடியும். சரிங்களா, அது ஒரு 99% பேர் புரிஞ்சுக்கிறீங்க. ஆனால் ஒரே ஒரு 1% பேர் அதை ரொம்ப கற்பனையான லெவலில் கமெண்ட் பண்ணுறீங்க. எனக்கு அது புரியல, அது எப்படி அப்படி யோசிக்க முடியுதுன்னு எனக்கு தெரியல. சரிங்களா, அது கொஞ்சம் நீங்களும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். இல்லை புரிஞ்சிக்காமல் நீங்கள் ஏதாவது அப்படி தான் பண்ணுவீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் பண்ணுங்கள். இதில் என்ன இருக்குது, அதையும் ஏற்றுக்கணுங்கிறது என்னுடைய பக்குவம் தான். சரிங்களா, 99% பேர் சொல்கிறத கேட்கணும் அப்படின்னா அந்த 1% பேர் சொல்கிறதையும் நான் கேட்கணும். அதுவும் என்னோடய கடமை தான். ஸோ அதுக்கு பதில் சொல்ல வேண்டியது இருக்குல்ல, அதனால் நான் சொல்கிறேன். சரிங்களா, மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. சரி, நல்லா படிங்க. அடுத்து என்ன வீடியோ இருக்குங்கிறது நான் அப்டேட் பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.